இன்றைய மனிதா மனிதா நிகழ்ச்சியில என்னோட உரையாட இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். மும்பையிலிருந்து வரக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு மேற்கோள் போட்டிருக்கிறாங்க, இந்த கிருமி இந்த வைரஸ் வந்து மிகப்பெரிய மக்கள் எதிரி, ஆனா இது வந்த முதல் நாளில் இருந்து இந்த கிருமியை நம் நாடு குறைத்து மதிப்பிட்டு வந்து விட்டது, அதற்கான விலையை இப்போது நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போடுறாங்க. இது இன்று இப்படி போட்டிருக்கிறாங்க, இதுக்கு பின்னால என்ன பொருள் இருக்கு அப்படின்னு தெரியல. இது கொரோனா தொடர்பானது மட்டும்தானாங்கிற சந்தேகமும் வருது இந்த மேற்கோளுக்கு பின்னால. அதை எப்படி பார்க்கறீங்க? நம்ம குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே, அதனால அதற்கான விலையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்றத நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது உண்மைதான், அதுதான் என்னுடைய அனுபவம் கூட. ஒரு 20-30 நாட்களுக்கு முன்பு ஒரு சிறு கடை, அதில் அண்ணன் தம்பி மட்டும்தான் இந்த கடையை கவனிச்சுக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்கள நான் சந்திக்கிறேன். அவங்க என்னை பார்த்து கேட்ட முதல் கேள்வி என்னென்னா, எங்க ஐயா இந்த கொரோனாங்கிறது உண்மையில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ போன மாதம் என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க? ஆமாங்கய்யா, எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரமாட்டேங்குதுங்கய்யா, சும்மா ஏதோ கிளப்பி விடுறாங்க மாதிரி படுத்து. உண்மையிலேயே கொரோனாங்கிறது ஒரு பெரிய நோய் தானா? அது வந்தால் இப்படித்தானா? இல்லை இது வெறும் புரளியா அப்படின்னு போன மாதம் கூட கேட்குறாங்க என்றால், ஓராண்டுக்கு பிறகும் கூட அப்போ மக்களுக்கு நம்ம சரியான முறையில் இதை பற்றி சொல்லலைன்னு தானே அர்த்தம். அந்த வகையில் அரசுக்கு தான் மிக முக்கியமான பொறுப்பு இருக்குது என்று நான் பார்க்குறேன். அதே போல் நம்மை போன்ற பொது மனிதர்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது, ஊடகக்காரர்களுக்கும் இருக்கு. இது ஒன்று, ஒரு வகையில் குறைத்து மதிப்பிட்டது. இன்னொரு வகையில் என்னன்னா, அந்த நோய் இருக்கு, ஆனால் அதையெல்லாம் நம்ம எளிதாக சமாளிச்சிடலாம். இப்போ உதாரணமாக கும்பமேளாவை அனுமதிக்கிறாங்க. அப்போ உத்தரப்பிரதேச முதலமைச்சர் என்ன சொல்றாரு, என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா? அதையெல்லாம் கங்கை மாதா பார்த்துக்குவா. கங்கையில் குளிக்க போனால் அதை ஒன்றும் இந்த கொரோனாலாம் ஒன்றும் செய்யாதுங்கன்னு முதலமைச்சரே சொன்னாருன்னா, அப்போ அது ஒரு மாதம் நடக்குது, அல்லது அப்புறமேல் கொஞ்சம் குறைச்சி 20 நாளைக்கு மேலே நடக்குது. தினசரி சில லட்சம் பேர் எவ்வளோ கூட்டமாக போய் குளித்தாங்க, அப்போ சாதுக்களே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, கங்கையில் மூழ்கி எழுந்தால் எல்லா பாவமும் போகும் என்றால் இந்த கொரோனா போகாதா? இது எவ்வளவு வலுவாக இந்தியாவில் வேலை செய்யுது என்று. ஆக இந்த ரெண்டு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு விட்டோம் என்று தான் எனக்கு படுகிறது. அந்த வகையில் அந்த ஆங்கில ஏட்டினுடைய அந்த கருத்து சரி என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தேவைப்பட்டால் முழு ஊரடங்கு நீட்டிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. முழு ஊரடங்கே வராது அப்படிங்கிற மாதிரியான முதல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அதுக்கு பிறகு இந்த வந்தது, அதுக்கப்புறம் தளர்வுகளோடு முதல்ல இருந்தது, அதுக்கு பிறகு இப்ப முழு ஊரடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதுவும் இன்னும் நீட்டிக்கப்படும் தேவைப்பட்டால் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட நீட்டிப்பார்கள் என்பதற்கான எல்லா அறிகுறிகளும் தெரிகிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, கராரான, அதாவது அவங்க வார்த்தையில சொன்னா முழு ஊரடங்கை நீட்டிச்சுத்தான் ஆகணும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. நீங்க முன்பு அவர் அப்படி பேசியது உண்மைதான், மே 2க்கு பிறகு தேவைப்படாது என்று அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மைதான். ஆனால் அன்றைய நிலைமை அல்ல இன்றைக்கு. நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோமா? 7000க்கு சென்ற ஆண்டு போன பொழுது எல்லாரும் பதட்டம் அடைஞ்சோம். இப்போ 35000 எட்டிச்சு, 36000 வரைக்கும் வந்து 36000க்கு மேலேயும் போச்சு. இப்போ தான் 2 நாளாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் 35க்கு வந்து இப்போ 34க்கு வந்துருக்கு, 34000. ஆகவே இந்த நிலைமை என்பது அன்றைக்கு அவர் எதிர்பார்க்கலை. அதுதான் நமக்குள்ள சிக்கல். இந்த குறைத்து மதிப்பிட்டோம்னு அந்த 7 போட்டது எது வரைக்கும் பொருத்தி வருதுன்னு பாருங்க. ஆகவே அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாரு. இன்றைக்கு அனுபவத்துல எல்லாரும் உணர்றோம், அவர் மட்டும் இல்ல எல்லாரும் உணர்றோம். இன்னொன்று சொல்லுவேன், இந்த தொற்றை தடுப்பதற்கு அல்லது அதிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய கருவிகளில் ஒன்று இந்த முழு ஊரடங்கு. இப்ப பிரிட்டன்ல இங்கிலாந்துல இதை ஓரளவு அல்லது பெருமளவு வெற்றிகரமா சமாளித்ததாக ஏடுகள்லாம் வருது. அங்க மிக முக்கியமான பயன்படுத்தப்பட்ட கருவி இந்த முழு ஊரடங்கு. அவங்க தெளிவாக சொல்றாங்க, 2, 1 தடுப்பூசி வெற்றிகரமாக போட்டிருக்காங்க. அங்கேயும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, அல்லது ஐரோப்பாவில் பல நாடுகள்லையும் சரி, எப்படி அவங்க சமாளித்தாங்க? முதல் அலையில் பெரும் அடி வாங்கிய நாடு அமெரிக்கா. இப்போ 2வது அலையில் சமாளிச்சிருக்காங்க. என்னன்னா, அங்கே இப்போ 10-15 நாளைக்கு முன்பே 40% பேருக்கு அங்கே ஊசி போட்டாங்க.
அங்கனுடைய உறவினர் இருக்கார். நான் அவட்ட பேசிய பொழுது வீடியோ மூலமாக அவர் என்ன சொன்னார்னா, இங்க எல்லாம் இலவசம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட இலவசமாக தடுப்பூசி போடுறாங்க. அப்படித்தான் வந்து வெற்றிகரமாக அவர் அப்ப சொல்லும்போது 40% மேல. அதே போல பெரிய அரங்குகள்லாம் இருக்கு பாருங்க, அதை பூராமே தடுப்பூசி போடுறதாக மாத்திட்டாங்க. அதுக்கு பிறகுதான் முகக்கவசம் கூட தேவையில்லை என்கிற நிலைமை அங்க வந்திருக்குன்னு. இங்க வந்து இந்த முழு ஊரடங்கு இங்கிலாந்தை பொறுத்தவரையில். ஆகவே நமக்கு இருக்கிறது மூன்று தாங்க, ஒன்று ஊரடங்கு, இரண்டாவது தடுப்பூசி, மூன்றாவது முகக்கவசம் மற்றும் தனி மனித இடைவெளி, பிறகு கரங்களை நல்ல முறையில சுத்தமாக வைத்துக் கொள்வது, குறிப்பாக சோப்பு போட்டு கழுவுவது அடிக்கடி, இவ்வளவுதான் இருக்குங்க. இதோட கூடுதலாக நம்ம சித்த வைத்தியத்துல சில சொல்றாங்க கபசுர குடிநீர் என்று, அதெல்லாம் ஒன்னும் பயன்படுத்தலாம், ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா அதனால மட்டும் முடியாது. மாறாக நான் சொன்னேன் பாருங்க, இந்த மூன்று நான்கு இதுதான் முக்கியம். ஆகவே இன்றைக்கு இவ்வளவு தூரம் போயிருக்கு. முழு ஊரடங்கு வந்த பிறகுதான் இந்த ரெண்டு நாளா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் குறிப்பாக சென்னையில. ஆனா கவலை அளிக்கும் நிலைமை கோயம்புத்தூர் நிலைமை. இப்ப நேற்று என்ன நிலைமை என்றால், சென்னையை விட கோயம்புத்தூர்ல அதிகமாயிருக்கு. அப்படி என்றால் பெருநகரங்கள் நம்ம வந்து குறிவச்சு இந்த முழு ஊரடங்கை உண்மையிலேயே முழு ஊரடங்காக நடத்த. ஆனா என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, ரெண்டு விஷயம் சிக்கல் இருக்கு. இந்த ஊரடங்கு அமல்படுத்துங்க, ஆனா இந்த அத்தியாவசிய தொழிற்சாலைகள் இயங்கலாம்னு சொல்லி என்ன ஆச்சுன்னா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைக்கு போறாங்க. அவங்க அந்த பஸ்ல போகணும், இருசக்கர வாகனத்துல போகக்கூடாது, அப்படித்தான் நீங்க விதி வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு என்ன படுத்துனா, இருசக்கர வாகனத்துல போனாலாவது தனி மனித இடைவெளி இருக்கு, எனக்கு புரியல சொல்றேன். ஆனா வாகனம் இது பஸ்ல போனா பேருந்துல போனா என்னங்க ஆகும், தனி மனித இடைவெளி என்ன ஆகும், அது புரியல. அப்படி ஒரு விதி. அப்ப அவங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அதிலும் குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் செங்கற்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் இயங்குது என்று எங்களுடைய சிஐடி தலைவர்கள் எல்லாம் அறிக்கை வர்றாங்க. அப்ப அவங்க பூரா பக்கத்துல பக்கத்துல நின்று வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க ஒரு வாரம் முழு ஊரடங்கு, இந்த ஒரு வாரமும் அத்தியாவசியமற்ற தொழிற்சாலைகள் அனைத்தையும் மூடணும்ல, அப்ப அந்த இதுக்கு வந்து சம்பளத்தோட விடுமுறை என்பதை கொடுக்கணும், இல்லை என்றால் அது எப்படி சாத்தியமாகும் என்கிற கேள்வி. இது ஒன்று, இதை தயவு செய்து அரசு பரிசீலிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்றேன். ரெண்டாவது, எனக்கு என்ன புரியலன்னா, இது ஒரு நல்ல ஏற்பாடு தான், இந்த வண்டிகள் மூலமாக காய்கறி விற்கிறது ஒரு நியாயமான விலையிலேன்னு. ஆனா அது தமிழ்நாடு முழுக்க சாத்தியமா? சென்னையில ஓரளவு வெற்றிகரமா நடத்தப்பட்டிருப்பதாக செய்தி வருது, ஆனா எல்லா ஊர்களிலும் எல்லா பகுதிகளிலும் அது சாத்தியமா? அங்க இந்த காய்கறி பல சரக்குலாம் யாரு, அந்த சின்ன சின்ன கடைகள் தான் அதுக்கான சப்ளை செய்யக்கூடிய நிறுவனம். இந்த சின்ன கடைகளை கூட மூடணும் முழு ஊரடங்குன்னு சொல்லும் போது என்ன சிக்கல் வருதுன்றா, இந்த வண்டிக்காக எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை வருது. ஆகவேதான் முகநூல்ல போடுறாங்க, கண்டா வர சொல்லுங்க காய்கறி வண்டிய, கண்டா கையோட கூட்டி வாங்கன்னு நம்ம ஆளுங்க ஏன் பதிவு போடுறாங்க என்றால், வந்து பல பகுதிகளில் சிறு நகரங்கள்ல வண்டி வரல, அங்க இருக்கிற கடைகளையும் திறக்க பயப்படுறாங்க. அப்ப அது ஒரு சிக்கல் வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு பாருங்க, இவற்றை வந்து சரி செஞ்சு கண்டிப்பாக முழு ஊரடங்கை நீட்டித்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. அப்புறம் வேளாண் சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அறிக்கையில சொல்றாரு. நேற்று 6 மாதம் ஆயிடுச்சு அவங்களுடைய போராட்டம் தொடங்கி, விவசாயிகள் டெல்லியில போராட்டம் தொடங்கி 6 மாசம் ஆயிடுச்சு, அதை எதிர்த்து கருப்பு கொடி ஏற்றி போராட்டங்களை நடத்துறாங்க. அது தொடர்பாக நேற்று வந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் தமிழக அரசு சொல்லுது. தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றுவோம் என்று சொல்லியிருந்தோம், அந்த நிலையை உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க அந்த போராட்டம் 6 மாதமாக தொடர்ந்து வருவதை பற்றியும் தமிழ்நாடு அரசினுடைய நிலை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வேதனையான விஷயம், 6 மாதமாக விவசாயிகள் போராடுறாங்க, ஆனா பிரதம மந்திரி இன்னும் நேரடியா தலையிட, அவரு மனதின் குரல்ல அதை மட்டும் வேணா பேசுறார் மாசம் மாசம், ஆனா தன் கண் முன்னால் அந்த தலைநகரில நடக்கக்கூடிய இந்த மகத்தான போராட்டம், சரித்திரம் காணா போராட்டம், உலக சரித்திரம் காணா போராட்டம், அப்படிமே 6 மாத காலம் விடாம அறுவடை காலத்துல மட்டும் போயிட்டு அறுவடையை முடிச்சுட்டு பழையபடி ஓடி வரக்கூடிய விவசாயிகள், அப்ப அவங்க எவ்வளவு தூரம் அந்த விவசாய சட்டங்கள் தங்களை பாதிக்கும் என்று உணர்றாங்க என்பதை உணராத ஒரு ஆட்சி என்ற இதை மத்தியில் கேட்டா, இது இடைத்தரகர்கள் போராட்டம் என்று கொச்சைப்படுத்துறாங்க பாஜக தலைவர்.
நேற்று கூட ஒரு விவாதத்துல கொச்சைப்படுத்தினாங்க, ரொம்ப வேதனையோடு சொன்னேன், என்னங்க இப்படி கொச்சைப்படுத்த. நான் ரெண்டு கேள்விதான் அவங்கள நோக்கி வச்சேன். ஒண்ணு, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது சட்டபூர்வமாக பாதுகாக்கப்படணும். நீங்க வந்து வாய் மூலமாக சொல்றீங்க, அது இருக்கும் இருக்கும்னு. இப்ப மூணு சட்டம் கொண்டாந்து அதுக்குள்ள ஏகப்பட்ட சரத்துக்கள் இருக்குல்ல, ஒரு சரத்தாவது இந்த குறைந்தபட்ச ஆதார விலை சட்டபூர்வமானது என்பதை உறுதி செய்தா? அதையும் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறோம், பதிலே வரலங்க. அதை விட ரொம்ப கொடுமை, இது விவசாயிகள் விவசாயிகளுக்கு மட்டும் போராடல, அந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் இருந்து சில தானியங்கள், சில காய்கள், காய்கறிகள் அவற்றை வந்து நீக்கிட்டாங்க. அப்படின்னா அது எந்த விலைக்கும் விற்கலாம், அது எந்த அளவுக்கும் கருப்பு சந்தைக்கு கொண்டு போகலாம், அதை பதுக்கி வைக்கலாம்னு அர்த்தம். இதை எங்க பண்ணீங்க இது வரைக்கும்? இதுக்கு பதில் இல்லைங்க, நான் மற்ற விவகாரங்களுக்குள்ள போகல. அப்ப இது பற்றியெல்லாம் கூட கூப்பிட்டு பேசலாம்ல. எங்களுடைய கட்சியெல்லாம் என்ன சொல்லுது, முதல்ல இந்த மூணு சட்டங்களை ரத்து பண்ணு, இல்லைங்க விவசாயம் குறித்து வந்து சில சட்டங்கள் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னன்னு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அவங்களோட. இப்படித்தான் நம்ம சொல்றோம். அப்ப அதுல இந்த விவகாரம் எல்லாம் வரும்ல, பேசவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் உள்ள நிலை. இந்த மோசமான மூன்று சட்டங்களை ஆதரித்த கட்சி அதிமுக ஆட்சியில் இருந்து கொண்டு, மூணு வாரத்துக்கு முன்பு கூட முதலமைச்சர் தன்னை விவசாயி என சொல்லி கொண்டு ஆதரித்தார். இதற்கு நேர்மாறாக திமுக அதனுடைய தேர்தல் அறிக்கையில, அதே போல தேர்தல், அதே போல திமுக கூட்டணியில் இருந்த பிற கட்சிகளும் இந்த மூன்று சட்டங்கள் மிக மோசமானவை, அவற்றை ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய்துவிட்டு விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துக. ஏன்னா எல்லா விவசாய சங்கங்களையும் எதுக்குது, இன்னும் சொல்ல போனா பாஜக விவசாய சங்க பிரிவு கூட எதுக்குது, இதையெல்லாம் நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். இதுதான் நம்ம நிலைப்பாடு, இதுதான் திமுகவும் சொல்லிச்சு, அதே போல சொல்லிச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்தால் சட்டமன்றத்துல இந்த மூன்று சட்டங்களை திரும்ப பெறுக என்று தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். அதை ஆட்சிக்கு வந்த பிறகும் இப்பொழுது முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், இது ஒரு நல்ல விஷயம். ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றுவோம், அது வந்து நம்முடைய அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை மத்திய இது ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிவிப்பதாக மட்டும்தானே இருக்கு. அதனுடைய அதனால வேறு என்ன அழுத்தம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதே அழுத்தம் தானே, அதுக்கு தான் நான் ஒப்பீடு செஞ்சேன். அதிமுக அரசு எப்படி, முன்னாள் முதல்வர் எடப்பாடியாருடைய போக்கு எப்படி இருந்துச்சு, அதற்கு நேர்மாறாக திமுக அது ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுகிறது நாங்க வந்து தீர்மானம், இதுக்கு இடையில அப்ப இதெல்லாம் உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட திமுகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி என்றால் தமிழக மக்களுடைய தீர்ப்பு அந்த விவசாய விரோத சட்டங்களுக்கு எதிரானது, அதை மதிக்கணும்ல மோடி அரசு, மதிக்க போறாரா இல்லையான்னு தெரிஞ்சு போயிரும்ல. அந்த தீர்மானத்துக்கு பிறகும் மத்திய அரசுடைய போக்கு என்ன, அதற்கான எதிர்வினை என்ன, அதை நீங்க சர்வசாதாரணமாக தட்டி விட்டுட்டு போனீங்கன்னா தமிழக மக்களுடைய கோபம் இன்னும் சொல்ல போனா அகில இந்திய அளவில் அந்த கோபம் எதிரொலிக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆகவே அதுவே ஒரு அழுத்தம் தான். அதற்கடுத்து தொடர்ந்து எப்படி அழுத்தம் தருவது என்பது குறித்து திமுக யோசிக்கணும், திமுக கூட்டணி கட்சிகளும் கலந்து பேசணும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்புறம் இந்த ஸ்டெர்லைட் தொடர்பான கேஸ்ல தலைவர்கள் மீதான வழக்குகள் வாபஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நல்லக்கண்ணு, வைகோ, கே பாலகிருஷ்ணன், தினகரன் உள்ளிட்ட பல தலைவர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் வாபஸ்ங்கிறது உறுதியாக இருக்குது. இந்திய ஜனநாயக மகளிர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் பூமையில் எல்லாருமே இந்த செய்தியை ஸ்டெர்லைட்டோட நிறுத்தி நின்று போயிடுமா, இல்லை கடந்த 5 ஆண்டுகள்ல பல்வேறு போராட்டங்கள்ல வழக்குகள் இருக்கு, அது எல்லாமே வந்து தொடர்ந்து அரசு திரும்ப பெறும் அப்படின்னு நம்பலாமா, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அதிமுக ஆட்சி பற்றி அவங்ககிட்ட போய் நெருக்கி பிடிச்சு கேட்ட பொழுது, ஆமாங்க நாங்களும் ஸ்டெர்லைட்டை மூடணும்னு தான் சொல்றோம், அது சுற்றுச்சூழலை கெடுக்குது, அந்த மக்கள் எல்லாம் கடுமையாக அதை எதிர்க்கிறாங்க, ஏதோ சில பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஆனா ஒட்டு மொத்தமா அந்த பகுதியவே கெடுக்குது, அவங்களுடைய காற்று புறம் மாசுபட்டு போச்சு, ஆகவே நாங்கள் அப்படித்தான் அதை மூடணும்னு தான் சொல்றோம், இன்னொரு கட்டத்திலாம் முதலமைச்சர் நாங்க திறக்கவே விட மாட்டோம் அப்படி எல்லாம் பேசியதெல்லாம் என்னுடைய காதுகளில் இன்னும் ஒலிக்குது. இப்படி ஒரு பக்கம் பேசுவாரு, இதே கோரிக்கைக்காக போராடிய தலைவர்கள் மீது இதே அரசு எடப்பாடியாருடைய அரசு இத்தகைய வழக்குகளை போட்டு,
ஏன்னா நல்ல கண்ணுலாம் பலாத்கார போராட்டமா நடத்தினாரா அப்படி நடத்தக்கூடியவரா, என்ன கொடுமை பாருங்க. ஆகவே எதிர்கட்சி தலைவர்கள் இடதுசாரி தலைவர்கள் மட்டும் இல்ல, அவர் இளைஞராக இருக்கும்போது ஒரு பலாத்கார சதி வழக்குல அவருக்கு மேல வழக்கு ஆரம்பிச்சது, அது 90 வயதை தாண்டியதற்கு பிறகும் அவர் வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கு. உண்மை ரொம்ப நல்ல அருமையாக ஜென்ராம் சொன்னீங்க. அப்ப அது 90 வயதுக்கு பிறகும் அவருடைய வாழ்க்கையில இத்தகைய வழக்குகள் என்றால், ஒரு பக்கம் புகழ்ந்துக்கிடுவாங்க பாராட்டிக்கிடுவாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இத்தகைய மிரட்டல் வழக்குகளை அவர் மீதும் தொடுத்தாங்க என்றால் இது எவ்வளவு அபத்தம். இங்க ஒரு வழக்கு போட்டது சரியா தப்பா என்று நீங்க லேசா அப்படி உள்ள போனாலே இது எவ்வளவு அபத்தம். அரசுடைய நிலைப்பாடு அதானா, அந்த நிலைப்பாட்டுக்காக போராடிய தலைவர்கள் மீது அதே அரசு வழக்கு போடுமா? இத்தகைய அபத்தம் நடந்துச்சு சென்ற ஆட்சியில. இந்த வழக்குகளை இன்றைய தினம் இந்த திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு திரும்ப பெற்றிருப்பது என்பது இயல்பானது, சரியானது, வரவேற்கத்தக்கது. இதே போல இதர பொய் வழக்குகள், ஒரு போராட்டம் நடத்தினாலே வழக்கு போடுறது. எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது. நாங்க தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தணும். வரலாறு காணாமா, வரலாறு காணாத லட்சக்கணக்கான பேர் பங்கு கொண்ட மனித சங்கிலி இயக்கம் நடத்தணும். அதே போல பெரிய மாநாட்டை சென்னையில் நடத்தணும். இந்த மனித சங்கிலி இயக்கம் அதற்கு முன்பு ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் பல மாவட்டங்கள்ல எங்களுடைய மேடையுடைய நண்பர்கள் நடத்தினாங்க. அவ்வளவு பேருக்கு பல பேர் மீது வழக்கு, சம்பந்தம் இல்லாம போய் அனுமதி கேட்டா அனுமதி தர மாட்டாங்க, அனுமதி இல்லை என்றும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், நடத்திக்கலாம், நடத்தினா உடனே வழக்கு போட்டுருவாங்க. இப்படித்தான் பொதுவாகவே போலீஸுடைய போக்காக இருக்குது. இப்ப வேடிக்கை என்னன்னா, அதுலயும் ஒரு பெரிய முரண் என்னன்னா, அதிமுக தனது தேர்தலை ஆதரிச்சுட்டாங்க, அந்த திருத்த மசோதாவை, குடியுரிமை திருத்த மசோதா. பிறகு தேர்தல் வந்தவுடனே தேர்தல் அறிக்கையில அந்த மசோதாவை தாங்கள் ஆதரிச்சுன்னு சொல்லப்போனா மாநிலங்களவையில இவங்களுடைய ஆதரவின் காரணமாக மசோதா சட்டமானது, அதை திரும்ப பெற நாங்க அழுத்தம் தருவோம் என்று தேர்தல் அறிக்கையில போட்டாங்க. நாங்க போராடணும், எங்க மீது வழக்கு போட்டாங்க, எங்க நண்பர்கள் மீதும் வழக்குகளை எல்லாம் வாபஸ் பண்ணுங்க. இல்ல, அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை கொண்ட அரசுக்கு மாற்றாக இந்த அரசை கொண்டு வந்து மக்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. இது மாற்றாக இருக்கும் என்று எல்லோரும் நம்பி வாக்களித்திருக்கிறாங்க. எனக்கு இந்த சமயத்துல வந்து உண்மையிலேயே மாற்றாக செயல்பட்ட முதலமைச்சர்னு எனக்கு நினைவுக்கு வர்றவர் வந்து ஜோதிபாசு தான் நினைவுக்கு வர்றாரு. அவர் இது போன்ற ஸ்டெர்லைட் மாதிரியான ஒரு பிரச்சனை, அங்க ஒரு தொழிற்சாலையில பிரச்சனை நடக்கும்போது தொழிற்சாலையில ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் தொழிலாளர்கள் அப்படிங்கிற தகவல் வந்த உடனே காவல்துறை பாதுகாப்பு அளிப்பதற்காக அப்படின்னு தொழிற்சாலையை நோக்கி விரையும் போது முதலமைச்சராக இருந்த அல்லது காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சராக ஜோதிபாசு, உங்களுக்கு அங்க என்ன வேலை? அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனைனா அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க, நீங்க ஏன் அங்க போய் நிக்கணும்? நீங்க போற அளவுக்கு அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வந்திருக்குதா? அந்த கேம்பஸுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள ஒரு நெகோசியேஷன் நடக்குது, அவங்க அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்க புதுசா போய் அங்க பிரச்சனையை புதிதாக உருவாக்க வேண்டாம், நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையை திரும்ப பெற்றுக்கொண்டார். காவல்துறை அங்க போகவே இல்லை என்று ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது போன்றதொரு மாற்று அணுகுமுறையை எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, அத்தகைய ஒரு மாற்று அணுகுமுறை வேண்டும் என்று நாம வற்புறுத்துவோம், அது வேண்டுகோள் வைப்போம். இது புதிய அரசு, இன்னும் 3 வாரம் கூட முடியல. ஆகவே நாம இப்ப ஒரு தீர்ப்புக்கு போக வேண்டாம். ஆனால் அதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில உள்ள விஷயம். ஒரு அமைதி வழி ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட வழக்கு போடுவது என்ன நியாயம்? இதுதான் எனக்கு புரியல. ரொம்ப அருமையான ஒரு வாக்கியத்தை நீங்க சொன்னீங்க, வந்து தொழிலாளர் முதலாளிக்கு இடையே ஒரு பிரச்சனை வரும் பொழுது எதுக்கு போலீஸ் போகணும் எப்ப அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தால், அப்படி வரக்கூடிய சூழல் இருந்தால் பாதுகாப்புக்கு போகலாம். அப்படியாப்பட்ட நிலைமை இல்லாத போது எதுக்கு அங்க போய் நிக்கணும்? அப்ப ஒரு போராட்டம் நடந்தாலே, அமைதி வழி போராட்டம் நடந்தா கூட அது வந்து ஆள் வர்க்கத்துக்கு ஆதரவாகத்தான் போலீஸ் போய் நிக்கணும் என்பது ஒரு எழுதப்படாத விதி போல ஆகியிருந்தது. அதை மாற்றியது ஜோதிபாசுடைய அரசு என்று நீங்க மிகச்சரியாக குறிப்பிட்டீங்க. ஆக அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை திமுக அரசும் ஸ்டாலின் அவர்களுடைய அரசும் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள், வலியுறுத்தல். அது என்னாகுது என்று பார்ப்போம். இப்ப அந்த ஸ்டெர்லைட்ல அது வெளிப்பட்டிருக்கு, அந்த வழக்குகளை வாபஸ் பெற்றதுல அத்தகைய போக்குடைய வெளிப்பாடு என்பது நமக்கு தெரிகிறது.
அது தொடர வேண்டும். அடிப்படையில போராடுவது அமைதி வழி போராட்டம் என்பது மக்களின் உரிமை, தொழிலாளர்களின் உரிமையும் கூட, விவசாயிகளின் உரிமையும் கூட. அதை அங்கீகரிக்கணும் அரசு. அங்க சட்டமன்ற பிரச்சனை வந்தா போலீஸ் தலையிடட்டும், மற்றபடி தலையிடுவது என்ன நியாயம்? அல்லது இன்னொரு பக்கம் பாருங்க, நான் சொன்னேன் பாருங்க, ஒரு போராட்டம் நடத்தணும்னா அனுமதி கேட்கணும்னு சொல்றது, அனுமதி கேட்டா உண்டு இல்லைன்னு சொல்றது இல்ல. இது ரொம்ப காலமா இருக்குங்க தமிழ்நாட்டு போலீஸுக்கு, ஒரு வளமையாவே வச்சிருக்காங்க. இவங்க இல்லைன்னு சொன்ன இல்லைன்னு சொல்லாததுனால நம்ம நடத்துறோம் போராட்டத்தை. அவங்க வந்து நாங்க அனுமதி கொடுத்தோமா? கொடுக்கலையில ஆகவே வழக்கு. இந்த போக்கு முதல்ல மாறணுங்கிறேன் நான். தயவு செய்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இந்த போக்கை மாற்றணும் என்று நான் கேட்டுக்கொள்ளேன். அப்புறம் இணையவழி வகுப்புகள்ல முறையற்ற முறைகளால் முறையற்ற முறைகளில் நடந்தால் போக்சோ சட்டம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்குது. முதலமைச்சர் சொல்றாரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அதாவது சமீப இந்த 2 நாட்களாக நாம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து ஒரு பேராசிரியராக உங்களையும் கடுமையாக பாதித்திருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது. ஆனா இது தவிரவும் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இன்ஸ்டிடியூஷன்ஸை சுத்தி வருது. இன்றைக்கு வந்து இன்னும் மேலதிக பள்ளிகள் சார்ந்த மாணவிகள் புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 30 பள்ளிகளில் இருந்து பள்ளிகளை சார்ந்த மாணவிகள் புகார் கொடுத்திருக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது. இந்த பிரச்சனையில, இந்த 2 நாட்களாக வரக்கூடிய பிரச்சனையில அபாயகரமான சில போக்குகளும் தெரியுது. எல்லா பிரச்சனைகளையும் தங்கள் நிறுவனத்தின் மீது ஒரு சிக்கல் என்றால் அதுக்கு வந்து சாதிய ரீதியாக அணி திரட்டப்படுகிறார்கள் அப்படின்னு அதை வந்து வேறு திசையில கொண்டு போவதற்கு முயற்சி செய்கிற ஒரு முயற்சி இருக்கு. அதுக்கப்புறம் செலக்டிவாக குறிவைத்து தாக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக தங்கள் இடத்தில் நடந்த ஒரு அநீதியை நியாயப்படுத்துகின்ற ஒரு முயற்சியும் அதுக்குள்ள வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல, நான் அதை புறத்தையும் கவனிச்சுக்கிட்டு வர்றேன். ரொம்ப வேதனையா இருந்துச்சு. யாரோ அவரு இவரு பேசினா பரவாயில்ல, சொன்னா பரவாயில்ல. டாக்டர் சுப்பிரமணிய சுவாமியினுடைய 2 பதிவுகள் என்னை உண்மையிலே அதிர்ச்சிக்கு ஆளா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய கருத்துக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கருத்து தான். அவ்வப்போது ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணிக்கிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஒரு மனுவாதி தான். ஆனா அது இப்படி பச்சையா வெளிப்படும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. என்ன என்ன பதிவுனா, 10,000 பேர் பள்ளி படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, இந்த பத்மசேஷாத்திரி பள்ளி, அதுல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். அந்த பள்ளி எப்படியாப்பட்ட பள்ளின்னு சொல்லும் போதுதான் அங்க அவருடைய மனுவாத பார்வை வெளிப்படுது. அது ஒரு ஞானி மற்றும் தியாகியால் நடத்தப்படும் பள்ளி. ஞானி மற்றும் தியாகிக்கு அடுத்த அடைப்பு குறிக்குள்ள பிராமணர்னு போட்டிருக்காரு. ஆமா, அப்ப சாதி பிரச்சனை யார் கலப்புறது? இது ஏங்க சாதி பிரச்சனை கலப்புறீங்க? அது ஒரு பள்ளி, அது யார் வேணா நிர்வாகம் பண்ணட்டும். பிரச்சனை என்ன, இது சரியா தப்பா? இது எவ்வளவு பெரிய அக்கறம்? நீங்க சரியா குறிப்பிட்டீங்க, குரு சிஷ்ய உறவு பற்றி நமக்கு ஒரு சிறந்த மரபு உண்டு. அதுல வந்து வர்ணாசிரம ஒடுக்குமுறையும் இருந்தது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், குரு என்பவர் சீடர்களுக்கு ஒரு உதாரண புருஷராக இருக்க வேண்டும் என்பதை அநேகமாக எல்லா சாஸ்திரங்களும் சொல்லி வந்தன. அதுல அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த நல் மரபை ஆசிரியர் என்பவர் எடுத்துக்காட்டாக இருக்கணும் மாணவர்களுக்கு, பேச்சிலே மட்டுமல்ல செயலிலும் சிந்தனையிலும் அதனுடைய வெளிப்பாட்டிலும். ஆனா இங்க ஒரு குரு ஒரு மாணவர் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார். என்னங்க வந்து செக்ஸ் லிங்க்குகளை அனுப்பியிருக்காருங்க. அவர் துண்டை கட்டிக்கிட்டு வகுப்பு நடத்தினாங்கிறது ஒரு புறம், அதுலயே ஒரு வக்கரம் தெரியுது. ஆனா அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. இந்த பகுதி 11-12 வகுப்பு மாணவிகளுக்கு அதை அனுப்பினா என்னங்க அர்த்தம்? இப்படியாப்பட்ட வேலையை ஒரு ஆசிரியர் பண்ணியிருக்காரு. இது சர்வசாதாரணமா எடுத்துக்கங்கிற, நீ சரியா குறிப்பிட்டது போல இப்போது 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் புகார் கொடுத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இன்னும் என்னன்னா, அதற்கு முன்பே நாங்கள் புகார் கொடுத்தோம், பள்ளியுடைய டீன் அதை கவனிக்கல என்று மாணவிகள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்காங்க. கேட்டா அந்த பள்ளியை என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு ஆங்கில ஏட்டினுடைய ஆதாரத்துடன் நான் சொல்றேன்,
ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரல, அந்த செய்திக்கு தலைப்பே அதான் போட்டிருக்காங்க அந்த பத்திரிகை. அதாவது கவனமா எப்படி தப்பிக்க பாக்குறாங்கன்னா, எழுத்துப்பூர்வமா புகார் வரலையா, அப்ப வாய்மொழி புகார் வந்திருக்குது, அதான் அர்த்தம், கண்டுக்கல. ஆகவே தொடர்ந்து அந்த மாதிரியான கொடூரங்கள் என்பது அங்கே நடந்திருக்கு. ஆகவே இது எவ்வளவு அநியாயம் என்று அந்த ஆசிரியர் மீது அல்லது அந்த நிர்வாகத்தின் மீது, அதை கண்டுகொள்ளாத நிர்வாகத்தின் மீது இவருக்கு கோபம் அல்ல. மாறாக என்ன சொல்றாருன்னா, அது பிராமணர் நடத்தக்கூடிய பள்ளி, பிராமணர் என்றாலே ஞானி தியாகி, அப்ப பிராமணர் அல்லாதாரெல்லாம் அஞ்ஞானியா, இது என்ன பார், இதுதான் மனுவாத பார்வைங்கிறேன். இப்ப இவங்கெல்லாம் சாதிய பிரச்சனைய புகுத்தி தப்பிக்க பாக்குறாங்க. அப்புறம் அதுக்குள்ள அரசியல் வந்து இந்த மாதிரி அந்த பள்ளியை நிர்வாகத்தை தாக்குறாங்க, செய்தவங்க யாருன்னா திமுகன்னு போட்டு வச்சிருக்காரு. அடுத்த பதிவுல என்னன்னா, இது பற்றி ஏன் தமிழ்நாடு பாஜக சும்மா இருக்குன்னு உசுக்கி விடுறாரு. இவ்வளவு இருக்குங்க, அவர் யாரு, ஒரு எம்பிங்க, பெரிய பேராசிரியர், அவரும் பேராசிரியர் தான், பாஜகவுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர், மத்திய ஆளுங்கட்சியுடைய தேசிய. அப்ப இது இந்த மாதிரி இருந்தா அது என்ன நியாயம்? இயல்பா முதல்ல என்ன பண்ணணும், ஐயோ ஒரு மாணவி இப்படிப்பட்ட ஒரு அநியாயம், ஒரு பள்ளி யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை, அவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை. ஆனா போக்சா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த புகார் தங்களுக்கு தெரிய வந்தும் அதை வெளிப்படுத்தாமல் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அந்த பள்ளி நிர்வாகமும் குற்றம் செய்தது தண்டனைக்குரிய குற்றம் என்று அந்த பிரிவு என்றார். அப்படின்னா அந்த நிர்வாகத்தையும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியது. ஆகவேதான் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அறிவிப்பு நியாயமானது. இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு என்றால், இங்க நடந்திருக்கு, அதன் மீது போலீஸ் வழக்கு, அது நடக்கணும், அந்த வழக்கை விரைவுபடுத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை தரப்பட வேண்டும். இவ்வளவுதான் நம்முடைய கோரிக்கை. அடுத்து இதுபோல் நடக்காமல் இருப்பதற்கு இந்த ஆன்லைன் வகுப்புகளை எப்படி ஆசிரியர்கள் நடத்த வேண்டும் என்பது பற்றிய நெறிமுறைகளை அரசு உருவாக்கி அதை கண்காணிக்கிற வேலையையும் கல்வித்துறை செய்ய வேண்டியிருக்கு என்கிற முடிவுக்கு இன்றைய தினம் இந்த புதிய அரசு வந்திருப்பது என்பது ஒரு நல்ல அம்சம். அதை வந்து செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதாவது இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது ஒரு கருத்து வருது, எந்த சாதியினருக்கு ஆதரவாக பேசுவதாக நினைத்து கொண்டு இவர்கள் பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிரான வேலையைத்தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு வந்து அதுல வருது. இல்ல, அதுல நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு, அந்த சாதியில அல்லது எந்த சாதியா இருந்தாலும் அவ்வளவு பேருக்கிட்டையும் இந்த மனுவாத போக்கு வருவதில்லை. மனுவாத போக்கு என்பது எந்த சாதியிலையும் வெளிப்படலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தாலே, சாதிக்காரங்களா இருந்தாலே அவங்க ஞானிகள் என சொல்வது அந்த சாதியில இருக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களே ஏற்க மாட்டாங்க. அப்படி ஏற்காதவங்களுடைய பதிவுகளும் நான் பாக்குறேன். ஆனா சுப்பிரமணிய சாமி, அதனாலதான் மனுவாதி மனுவாதிங்கிறேன் நானு, அவர் எந்த சாதிக்காரன்னு கூட நான் பார்க்கல. இது மனுவாத பார்வை, இந்த சாதியில் பிறந்தாலே உயர்ந்தவங்க, அதனாலே மனு சொல்றாரு. ஆகவே அவங்களுக்குன்ட்டு தனி விதி, சூத்திரர்களுக்கு என்றால் தனி விதி, பஞ்சமர்கள் என்றால் வேறு விதி, அப்படித்தானே அவர் பார்க்கிறாரு. அந்த பார்வை 21ஆம் நூற்றாண்டிலும் தொடர்வது என்பது அக்கிரமும் அட்டூழியன் அப்படித்தான் சொல்லுவேன். அதுல சில பெரிய மனிதர்களிடமே அது வெளிப்படுவது என்பது மிக மிக கவலைக்குரியது, வேதனைக்குரியது. அது தயவு செய்து இந்த பிரச்சனையை சாதி பிரச்சனையாக பார்க்க கூடாது என்பது சரிதான், ஆனா அதை செய்வது டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி போன்ற பெரியவர்களாக இருக்காங்க என்பதுதான் இதுல வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப இது இந்த பிரச்சனை இங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது டெல்லியில நடந்த இன்னொரு சிக்கல் தொடர்பான வழக்கு முடிவுக்கு வந்திருக்குது, அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, ஆனா இந்த நேரத்துல அது வெளியில வந்ததுனால அதை பற்றியும் பேச வேண்டியதா இருக்குது. தெஹல்கா நிறுவனர் தருண் தேஜ்பால் அவர் மீது போடப்பட்ட வல்லுறவு வழக்குகளில் இருந்து விடுவிப்பு, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவரை போல் பாதிக்கப்பட்ட பெண் நடந்து கொள்ளவில்லை என்று கோவா நீதிபதி கருத்து அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இதுல எனக்கு அங்கு உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறது, நடத்தை இப்படி இருக்கவில்லை அப்படி இருக்கவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் அணுகுமுறை, அவருடைய அகவயப்பட்ட சிந்தனையிலேருந்து வருது. ஆனா நடந்தது என்னங்கிறத அடிப்படையாக வச்சுதானே அவர் வந்து தீர்ப்பு சொல்லணும். பெண்ணினோட நடத்தையை வந்து காரணமாக வச்சு தீர்ப்பு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி அந்த செய்தியை படிக்கும் போது வருது. இல்ல, இது இந்த வாக்கியமும் நான் அந்த செய்தியை பூரா படிச்சேன், இந்த வாக்கியம் இருக்கு. ஆனா அந்த செய்தியுடைய கடைசி பத்திய நீங்க படிச்சீங்கன்னா, அது லிப்ட்ல வந்து தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார்,
என்று அந்த பெண்மணி புகார் கொடுக்கிறாங்க. ஆகவே அந்த விஷயத்தை தான் ஆய்வு செய்யணும். அந்த விஷயம் பற்றி சொல்றாங்க. அந்த விஷயம் பற்றி என்னன்னா, அப்படி நடந்தது என்பதற்கு போதிய ஆதாரங்களை போலீஸ் தரப்பு கொடுக்கல. இன்னொன்னு சொல்றாங்க, இது தொடர்பாக எந்த வகையான மருத்துவ பரிசோதனைக்கும் செல்ல போலீஸ் தரப்பு தயாராக இல்லை. இது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை தருகிறேன் தகல்கா பத்திரிகை ஆசிரியருக்கு என்ற பகுதியும் அங்க வருது. பின்னாடி அதுல வருது. என்னை பொறுத்தவரை அதுதான் சரி. இது இது எப்படி நடத்த, நீங்க உங்களுடைய கருத்தோடு நான் உடன்படுகிறேன். குற்றவாளியுடைய நடத்தைய இந்த நீதிபதி எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க? அவங்க கூண்ல வந்து நிற்கும் போது அல்லது விசாரணைக்கு உட்படுத்தும் போது அவங்க நடத்தைய வச்சு சொல்றாங்களா, குற்றம் நடந்தது என சொல்லப்படுவது என்றோ ஒரு நாள், இப்ப விசாரணை இன்னொரு நாள், விசாரணை நடக்கும் போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க என்பதை வச்சு குற்றத்தை முடிவு செய்வது என்பது நியாயமாக இருக்க முடியாது. ஆகவே நான் அதை வச்சு வந்து இந்த தீர்ப்பு சரி தப்புன்னு போகல. அதனால இந்த கடைசி பத்தியில ஏன் போலீஸ் அப்படி பண்ணுது, ஏன் சரியான ஆதாரங்களை கொடுக்கல? ஒண்ணு. ரெண்டாவதுங்க, தகல்கா பத்திரிகை பத்தி என்னை விட உங்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியும். இதுல வந்து பழி வாங்கும் போக்கு இருக்கலாம் அரசு. ஏன்னா தகல்கா பத்திரிகை எப்பொழுதுமே ஆட்சியாளர்களுக்கு எதிராக கலகம் செய்த ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை எப்படி அந்த ரகசிய கேமரா மூலமாக வந்து அவங்களுடைய உண்மையான முகத்தை கொண்டு வரும், அவங்க எப்படி லஞ்சம் வாங்கக்கூடியவங்க என்பதை நிரூபிக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதன் காரணமாக அந்த பத்திரிகை மீதும் அந்த ஆசிரியர் மீதும் எவ்வளவு கடும் கோபத்தில் ஆட்சியாளர்கள் இருந்தாங்க என்பதும் நமக்கு தெரியும். அப்ப அந்த பின்னணியை மனசுல வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு பொய்ப்புகாராக இருந்திருக்கலாம். நான் லாம் தான் போறேன், நமக்கும் முழு விவரங்கள் தான். இதையும் மனசுல வச்சு பார்க்கும்போது இந்த தீர்ப்புல அந்த கடைசி பத்திய மனசுல வச்சு பார்க்கும்போது இந்த தீர்ப்பு சரியாக இருக்கக்கூடும். இந்த தீர்ப்பு சரியில்லைன்னா மேல்முறையீடு செய்யட்டும் போலீஸ். ஒரு ஒரு அத்துமீறல் நடக்குது அல்லது ஒரு தொல்லை நடக்குதுன்னா, தொல் என்ன உண்மையிலேயே நடந்ததோ அதை குறித்து வழக்கு பதிவு செய்திருந்தால் இந்த சிக்கல் வராது. அதற்கு மாறாக அவர் மேல இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகளை போட்டு அவருடைய பெயரை முழுக்க டேமேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில வந்து இப்போ அக்யூட் ஆகுது, வழக்கு தோத்து போகுது. இதுல என்ன பிரச்சனை? இது ஒரு ஒரு பக்கம். ஆனா இது போன்ற வழக்குகள் எல்லாத்துலயும் கன்விக்ஷன் ரேட்டுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிற உண்மை, அது ஒரு உண்மை. கன்விக்ஷன் ரேட்டு குறைவாக இருக்குங்கிறது உண்மை. அதற்கு காரணம் வந்து நம்முடைய ஆண் மைய சிந்தனையா, இல்ல இந்த மாதிரி பொய்யாக வழக்குகளை வலு சேர்க்கிறதுக்காக பொய்யான செய்திகளை சேர்த்து போட்டு அதை நிரூபிக்க முடியாம அவங்க விடுவிக்கப்படுகிறார்களாங்கிற கேள்வியும் வருது. இல்ல, ரெண்டுமே உண்மையாக இருக்கக்கூடும் என்று எனக்கு இப்ப படுது. ஜென்ராம் பேசும்போது ஆமா, நம்ம கிட்ட ஆண்மைய சிந்தனை இருக்கா இல்லையா? ஒரு பெண் புகார் கொடுத்தாலே என்ன நினைக்கிறோம், அப்ப வந்து ஏதோ மிரட்டலுக்காக செய்யக்கூடியது அப்படிங்கிற எண்ணம் பலருடைய நெஞ்சிலும் மேலோங்குகிறதா இல்லையா? நீங்க அந்த பதிவுகள்லாம் பார்க்கலாம், முகநூல்ல வரக்கூடிய பதிவுகள்லாம். ஆகவே அதுவும் இருக்கக்கூடும். இன்னொரு புறம் வந்து பொய்யான புகார்களாகவும் இருக்கக்கூடும், பழி வாங்கும் நோக்கில ரெண்டுமே நடக்குது. விஷயம் வந்து அந்தந்த குறிப்பிட்ட வழக்குல வந்து அது எப்படி நிரூபிக்கப்படுகிறது என்பதை வச்சுதான். இதுல போலீஸ் தரப்பு மூன்றாவது மிக முக்கியமான அம்சம். ஏங்க, ஒருத்தர் குற்றம் செஞ்சிருக்காரு என்று போலீஸுக்கு தெரியும். ஆனா அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, இவருக்கு எப்படியா தண்டனை வாங்கி தரணும்யா? ஆனா இந்த குற்றத்தை நிரூபிக்க முடியாது. ஆகவே போலியா பொய்யா ஒரு குற்றத்தை போட்டு சோடிக்கிறதோ அந்த வழக்கை நம்ம நிரூபிச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இதுக்கு அதுக்கு சரியா போகும்னா, அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த தரப்பு என்ன ஆகுது, இது பொய் குற்றம் என்று நிரூபிச்சு அவரு வெளியே வந்ததார். அதனாலதான் இந்த கன்விக்ஷன் ரேட், அதாவது தண்டனை வாங்கி தரும் அந்த சதவீதம் என்பது குறைவாக இருப்பதற்குடைய காரணம் போலீஸுடைய இந்த போக்கு என்பதும் இதுல இருக்குது. அது பற்றியெல்லாம் நம்ம நிறைய செய்திகளை பார்த்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக இது பற்றியெல்லாம் ஒரு முழு விவாதம் தேவை, முழு ஆய்வு தேவை என்றுதான் எனக்கு படுகிறது. அதுக்கப்புறம் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவான செய்தி, மனநிறைவான செய்தி இல்ல, உபி அரசு மருத்துவமனையில குளறுபடி, முதல் டோஸ் கோவிஷீல்டு, இரண்டாம் டோஸ்ல கோவாக்சின் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இது கவனக்குறைவால நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கவனக்குறைவுகளை எப்படி புரிந்து கொள்வதுன்னே தெரியல, எப்படி நடக்கும் அப்படிங்கிறதும் பெரிய கேள்வியாக வருது.
எங்கோ ஒரு இடத்துல நடந்ததுதான், நீங்க வந்து அதுக்கு மேல அது யூபியில நடந்ததுனால பெரிதுபடுத்துகிறீர்கள்னு சில நண்பர்கள் சொல்லலாம். ஆனால் இது போன்ற குளறுபடிகள் வந்து கொஞ்சம் அச்சத்தை கொடுக்குதுங்கிறது தான். ஒரு இடத்துல நடந்தாலும் அது போல இன்னொரு இடத்துல நடந்தால் என்ன செய்வது அப்படிங்கிறதுல இருந்து அந்த அச்சம் வருகிறது. அந்த அச்சத்தை வெளிப்படுத்துற விதமாகத்தான் இந்த செய்தியை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. நீங்க எப்படி பாருங்க, உத்தரப்பிரதேசம் என்றாலே குளறுபடிகளுடைய ராஜ்யம்தான். அதுவும் யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்குது என்று நமக்கு தெரியும். அவர் மனிதர்களை பற்றி கவலைப்படுகிறவரே அல்ல, அவர்களுடைய கவலையெல்லாம் மாடுகளை பற்றி தான். அது மாடுகளை பாதுகாக்க வரிசையாக நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர்றாங்க. வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு புகைப்படம், மாடுகள் குளிர் தாங்கா சொல்லி நல்ல கனமான கம்பளி போர்வை போடப்பட்டிருக்கு. அது மாடுகள் விவகாரத்தை சரியா கவனிக்கலன்னு சொல்லி ஒரு கலெக்டர் மீது நடவடிக்கைன்னு செய்தி வருது. உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். பிறகு அதை விட கொடுமை வந்து இதே கொரோனா விவகாரத்துல கங்கை பீகார்லயும் அப்படித்தான், அதே போல உத்தரப்பிரதேசத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நதியில நதிக்கரை ஓரத்துல ஆயிரக்கணக்கான பிணங்கள் மிதக்கின்றன அல்லது புதைக்கப்பட்டிருக்கின்றன என்று வருகிறது. கடைசியா வேற வழி இல்லாம மத்திய அரசே ஒரு ஆலோசனை ஒரு அது என்ன ஒரு டைரக்டிவ் கொடுக்குது உத்தரப்பிரதேச அரசுக்கு என்னன்னா, இந்த மாதிரி கொரோனாவில் மாண்டவர்கள் மரியாதையுடன் அவங்க வந்து அவங்களுடைய இறுதி நிகழ்ச்சி நடத்தப்படணும், அவங்களுடைய அடக்கம் அல்லது எரியூட்டல் நடக்கணும் என்று அவங்களுக்கு ஒரு உத்தரவு போடுது. அப்படின்னா இது எத்தகைய அரசு என்று எது சும்மா சொல்ல உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலை. ஒன்று, ரெண்டாவது, முதல் தடவை கோவிஷீல்டு ஊசி போட்டவங்களுக்கு ரெண்டாவது தடவை கோவாக்சின் போடப்பட்டிருக்காங்க. இப்ப எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது, நானும் எனது இணையரும். அப்ப நாங்க முதல்ல போட்ட ஊசி ரெண்டாவது தடவை நான் கவனமா மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். அதுவும் நான் எங்க அதானுங்க அதுதானேன்னு, ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு முதல் தடவை என்ன வகை ஊசி போட்டீங்களோ ரெண்டுல ஒண்ணு அதே தான் போடணும், மாத்தி போடுறாங்கய்யா அப்படி என்று நம்ம ஊடகங்கள் சொல்லுது, பத்திரிகைகள் சொல்லுது, இன்னும் மருத்துவர் நண்பர்கள் சொல்றாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியுது. உத்தரப்பிரதேசத்துல கல்வி அறிவுடைய அளவு என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பூரா பாமர மக்கள். இப்ப நான் இந்த பேரை சொல்றேனே அது கூட அவங்களுக்கு உச்சரிக்க வராது, பாவம். அவங்க வாய் போய் எனக்கு என்னன்னு சொல்லி உட்காருவாங்க, ஊசி போடுறாங்க அவ்வளவுதான், என்னன்னு கேட்டிருப்பாங்க. அது கூட அந்த எதுனா கையில பேப்பர் இருந்துச்சுன்னா முதல் தடவை போட்டதை விட அது சர்டிபிகேட்டா எடுத்துட்டு போயிருப்பாங்களான்னு கூட எனக்கு சந்தேகம். பாவம் அவங்க என்ன சொன்னாங்களோ, இவங்க என்ன கேட்டாங்களோ. ஆனா இது அஜாக்கிரதையா நடத்தப்பட்டது அப்படின்னு தான் அந்த அரசு தரப்புல இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அந்த செய்தியை வாசிச்சு பார்த்தேன், அதுக்குள்ள அப்படி இருக்கு. அப்படின்னா இது என்ன அநியாயம், இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அதுல ஒரு பையன் சொல்றாப்புல, எப்படி முதல்ல கோவிஷீல்டு போட்டு அடுத்தாப்புல கோவாக்சின் போட்டோம், எனக்கு என்ன ஆகுமோ, பக்க விளைவு என்ன ஆகுமோ, பக்கு பக்குன்னு இருக்கு சார் அப்படின்னு. இது வரைக்கும் நல்ல வேலைக்கு பெரிய பக்க விளைவு ஏற்பட்டதாக அங்க யாரும் சொல்லல. மாவட்ட தலைமை மருத்துவ அதிகாரி சொல்றாரு மாத்தி போட்டாங்க, அந்த கிராம மக்களுக்கு சந்திச்சு பேசணும், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அது எப்படி நியாயப்படுத்துறதாக ஆகுமா? ஏன் இப்படி தவறை ஏற்றுக்கொண்டு சரி செய்யறதுக்கு பாக்குறதுக்கு பதிலா இப்படி எல்லாம் சால்ஜாப்பு சொல்றதான் புரிந்து கொள்ள முடியல. இல்ல இல்ல, உண்மையிலேயே அந்த மக்களுக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு கிராம மக்களுக்கு இவன் முதல்ல என்ன ஊசி போட்டா, ரெண்டாவது என்ன ஊசி போட்டாங்கிற உணர்வு கூட, அந்த ஞானம் கூட அந்த மக்களுக்கு இல்லாமல் இருக்க கூடும். அதான் சொல்றேன், அங்க கல்வி நிலைமை என்ன, தகவல் தொடர்பு எந்த அளவுக்கு அந்த கிராமங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்திருக்கு, எந்த லட்சணத்துல உத்தரப்பிரதேசத்தை வச்சிருக்காங்க என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஆகவே அந்த மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்க போய் கேட்ட பிறகுதான் அப்படி ஆகி அப்ப சில பேர் உணர்ந்து ஐயோ என்று அலறி இருப்பாங்க. இதுவரைக்கும் இன்னும் பக்க விளைவு இல்ல, அதைத்தான் அவங்க சொல்றாரு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் அடுத்தாப்புல வந்தா என்ன ஆகும், சில நாட்கள் கழித்து அது வெளிப்பட்டால் இவங்க அதை தொடர்ந்து கவனிப்பாங்களா இந்த மாவட்ட நிர்வாகம்? அவ்வளவுதான். அப்பா ஒரு நாள் செய்தி ஆமா தொடர்பும் படுத்த மாட்டாங்க, இதனாலதான் அது வந்துச்சு அப்படின்னா. ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை, மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். அந்த நிர்வாகத்துடைய லட்சணம் அப்படி இருக்குது. ஆகவே நம்ம இதுல இருந்து ஒரு படிப்பினை என்பதை பெற வேண்டி இருக்குது. ஆகவே இந்த செய்திகள்லாம் ரொம்ப முக்கியம், மீண்டும் மக்களுக்கு சொல்லணும். நீங்க ஏற்கனவே முதல் டோஸ் என்ன போட்டுக்கிட்டீங்களோ அதே தடுப்பூசியத்தான் ரெண்டாவது தடையும் போட்டுக்கொள்ளணும், இல்லையென்றால் அது ஏதேனும் சிக்கல் வரக்கூடும் என்பது மருத்துவர்கள் சொல்றது. நீங்க மாற்றி போட்டுக்கலாம்னு இது வரைக்கும் சொல்லலையே, உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து நம்ம உள்ளூர் மருத்துவ வரைக்கும் சொல்லலையே. நீங்க மாற்றி போட்டு விட்டீங்கன்னா அது எந்த ஒரு நியாயம்? ஆகவே உண்மையிலேயே இங்க கொரோனா பற்றிய புரிதல் என்பது மக்களுக்கு இன்னும் சரியா போய் சேரவே இல்லைங்க.
இப்ப கூட பாக்குறேன், ஏதேனும் பராபரியா வரக்கூடிய பேச்செல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல நல்லது நடக்குது கெட்டது நடக்குது. எனக்கு வரக்கூடிய சில வாட்ஸ்அப் சில செய்திகள் சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா அதை பார்த்தா யாரும் தடுப்பூசி போட்டுக்க மாட்டாங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், ஏன்னா நான் பழையபடி அதெல்லாம் சொல்ல விரும்பல. சொன்னா அதெல்லாம் உண்மைதான் சில பேர் நினைப்பாங்க அதை வரக்கூடியதெல்லாம் பார்த்தா. நண்பர்களே, நான் தயவு செய்து இது ஒரு நிறைவு செய்திங்கிறதுனால சொல்ல வர்றேன், நமக்கு தடுப்பூசி தான் கொரோனாவிலிருந்து தப்பிக்க இருக்கக்கூடிய இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய ஒரே வலுவான ஆயுதம். வேறு சில ஆயுதங்கள் இருக்கு, அதெல்லாம் நான் முதல்ல சொல்லிட்டேன் என்று நான் சொல்லல, உலக சுகாதார அமைப்பு சொல்லுது என்று நான் சொல்லல, அதை பயன்படுத்திய அமெரிக்கா சொல்லுது, அதை பயன்படுத்திய ஐரோப்பா சொல்லுது, அதை பயன்படுத்திய குறிப்பாக இங்கிலாந்து சொல்லுது, அதை பயன்படுத்திய சிறிய நாடுகள் சொல்லுது, ஐக்கிய அரபு எமிரேட் உட்பட. சீனாவை சொன்னா சில பேருக்கு பிடிக்காது, ஆகவே தான் நான் அமெரிக்காவில இருந்து வர்றேன், அங்கிருந்துதான் இது ஆரம்பமாச்சு, அது உண்மைதான். ஆனா அவங்க தடுப்பூசி மூலமாகத்தான் இந்த இதனம் அதை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய இந்த நாடுகள்ல எல்லாம் 50%, 60% என்று தடுப்பூசி அந்த மக்களுக்கு போட்டாங்க. அப்ப அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, சீனா இந்தியாவை விட பெரிய நாடு, அங்கெல்லாம் 50%, 60% தடுப்பூசி. ஆனா இந்தியாவில இவ்வளவையும் பார்த்த பிறகு, முதலாவது அலையை சந்திச்ச பிறகு, இதுவரைக்கும் வந்துக்கூடிய செய்தி 16% தான் போடப்பட்டிருக்கு. அதுலயும் குடும்ப தமிழ்நாடு வெறும் 9.4% தான் போடப்பட்டிருக்கு. எப்படி அகில இந்திய சராசரியை விட கம்மியா இருக்குங்க தமிழ்நாடு? கேரளா 24%. அப்படி என்றால் முந்தைய அரசு அதிமுக அரசு எவ்வளவு அலட்சியமாக இது விஷயத்தில் இருந்திருக்கு. மோடி அரசு இப்பொழுதும் தொடர்கிற மோடி அரசு நமக்கு உரிய தடுப்பூசிகள் அனுப்பல. இந்த ரெண்டும் இப்ப இந்த வந்திருக்கக்கூடிய புதிய அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு தடுப்பூசி விஷயத்தில் மிகுந்த அக்கறையோடு இருக்குது. இப்ப அது வாதாடி கொண்டிருக்கு, லட்சக்கணக்காக அனுப்பிட்டு இருக்காப்ல, எப்படி முடியும்? 7.5 கோடி மக்கள், 5 கோடி பேருக்காவது போடணும், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப 2 தடவை போடணும், அப்ப கோடிக்கணக்கில் வரணும் தடுப்பூசி. லட்சக்கணக்கில் அனுப்பினா என்னைக்கு போட்டு முடிக்கிறது? ஆகவே நான் நேரடியா வாங்குவேன் சொல்லுது, அது நடக்க போகுதா இல்லையா, அதுக்கு என்ன தடைகள் வரப்போகுது? 2 நிறுவனத்தின் கையில கொடுத்தது எந்த ஒரு நியாயமுங்க? தடுப்பூசி தயாரிப்பத எவ்வளவு கொடுற பேசிக்கொண்டே போகலாம். ஆமா, நான் சொல்லுவது என்றுதான் மக்களுக்கு, நீங்க தடுப்பூசி போட்டுத்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுதான் ஒரே பலமான ஆயுதம். பிறகு முகக்கவசம், பிறகு தனி மனித இடைவெளி, பிறகு கையை சுத்தமாக வைத்துக் கொள்வது. இந்த 4 விட்டால் வேறு வழி இல்லை. நீங்க தனி மனித இடைவெளியை நாமளே கடைப்பிடிச்சிருந்தாங்க, இந்த ஊரடங்கே தேவைப்பட்டிருக்காரு. தனி மனுஷனாகி நம்ம அடங்க மாட்டேங்கிறோம், ஆகவே ஊரையே அடக்க வேண்டியது. நீங்க கூடுத்து கவனிச்சீங்கன்னா அதுதான் விஷயம், நம்மளே நம்மை நாமே அடக்கி கொண்டால் ஊரடங்கே தேவையில்லை. இன்னும் கொடுமைனா ஊரே அடங்கினாலும் நான் அடங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா அறியாமையின் காரணமாக, அதனால தான் நான் அந்த முதல் உதாரணத்துக்கு சொன்னேன், கொரோனா என்பதை பொய்ன்னு நினைக்கக்கூடிய ஆள் இன்னைக்கு இருக்கு. அப்ப அரசு தரப்பிலும் பொது மனிதர்களுடைய தரப்பிலும் நாம வந்து அந்த பரப்புரையையும் அந்த கற்பித்தலையும் அது பற்றிய முழு விவரத்தை சொல்லுவதை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்குது. அக்கம் பக்கமாக அந்த தடுப்பூசி போடுவது என்பதையும் நாம பரவலாக்க வேண்டியிருக்கு. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் போட வேண்டியிருக்குது, 2 தடவை போட வேண்டியிருக்கு, அதுவும் ஒரே ஊசியை போட வேண்டியிருக்கு. உங்களுடைய அடுக்குப்படியே பார்த்தா கடைக்கிட்ட வருது, இவ்வளவு வேலை இருக்குது. மனிதகுலம் இதுவரை சந்தித்தராத பெரிய விஷயம் இல்லைங்க. இந்தியா வந்து 3,000,000 பேரை பலி கொடுத்தது இல்லைங்க இது வரைக்கும். ஏதோ ஒரு பெரிய இன்னொரு 3வது உலகப்போர் நடப்பது போல இல்லைங்க இருக்குது. இது இயற்கை பேரிடர் தான், ஆனால் அதை வந்து எதிர்கொள்வதற்கு சரியான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வலுமிக்க அரசு அமைப்பும் ஆட்சி அதிகாரமும் மக்களுடைய ஒத்துழைப்பும் எல்லாமே தேவை. எல்லாத்திலையும் குறை என்பது இந்தியாவில் இருக்கு, ஆனா நிச்சயமாக சமாளிப்போம், சமாளித்து தான் ஆகணும், இல்லைன்னா உயிர் போயிடும். இதுதான் உள்ள நிலைமை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என நம்புவோம்.